ஆன்மீக தகவல். இன்றைய ஆன்மீக தகவல் பகுதியில் அன்னதானத்தின் சிறப்பு அல்லது அன்னதானத்தின் மகிமை அப்படின்னு எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, பொதுவாகவே தானங்களில் சிறந்த தானங்களில் ஒரு தானம் அன்னதானம் அப்படிங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்லி வச்சிருந்தாலும், இந்த அன்னதானம் அப்படிங்கிறது அடுத்தவர்களுக்கு, அதாவது முகம் தெரிந்த தெரியாத யாராக இருந்தாலும் அவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் பசிக்கு உணவு கொடுத்து நம்ம பசியார செஞ்சோம் அப்படின்னா, கண்டிப்பாக அந்த நேரத்தில் வரக்கூடிய வாழ்த்து ஒருவருடைய வயிறு நிறைந்து உள்ளத்திலிருந்து, அதாவது உள்ளபூர்வமான வாழ்த்து கிடைக்கக்கூடிய அந்த வாழ்த்து பல வருடங்களுக்கு உங்களை காத்தள்ளக்கூடிய வல்லமையோடு அமையும் அப்படிங்கிறது சாஸ்திர விதி. பொதுவாகவே வயிற்று பசியோடு வாழ்த்து தெரிவிக்கிறது அல்லது வயிற்று ஏதாவது ஒரு ஏக்கத்தோடு வாழ்த்து தெரிவிக்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா, அந்த வாழ்த்தினுடைய முழுமையான பலனை நம்ம அனுபவிக்க முடியாது. அதுவே பசியோடு உள்ள ஒரு மனுஷாளுக்கு வயிறார உணவு கொடுத்து அந்த வாயார ஒரு வாழ்த்து கேட்கும் பொழுது, அந்த வருடம் முழுவதும் அல்லது ஒரு சில வருடம் முழுவதும் நம்மளை வந்து அந்த வாழ்த்து காத்து காக்கு, அதாவது காத்து அருளும் அப்படிங்கிற விஷயத்தை உறுதியாகவே நம்பலாம். அந்த மாதிரி நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த அன்னதானம், அந்த உணவு உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் மிகப்பெரிய நன்மையை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நானும் பிரார்த்தனை பண்ணுறேன். நெஞ்சுக்கிணைய நேயர்களே, எந்த ஒரு விஷயத்துக்கும் கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கிறத விட முயற்சி பண்ணுறது உத்தமம். ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அற்புதமான தத்துவத்தை பதிவு செய்து மீண்டும் நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றியுடனும் வாழ்த்துக்களுடனும் உலக மக்களுக்கான பிரார்த்தனையுடனும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே. ராம்.